ஓகே நண்பா, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட ஸ்காட்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்என்டயர்லேருந்து. பை தி வே, நான் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கேன், ஸோ கொஞ்சம் நாய்ஸ் வந்து வரல, ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணுறேங்க. ஓகே, ட்ரூ பற்றி வந்து பேசுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம், லைக் வந்து வரப்போ மண்டே ட்ராவில் வந்து நம்ம வந்து ட்ரூவோட ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலான்ட்டு. பட் ட்ரூ வந்தாரா? பட் வரல. கெவின் ஓன்ஸ் அண்ட் சாமிசனோட மிஸ்ட்ரி பார்ட்னர் பார்த்தினா நம்மளோட மேட் இடலாக வந்துட்டார், இவர் வந்து வரல. ஸோ இப்போ வந்து அவர் ரிலேட்டட் அப்டேட் என்ன, எப்போ தான் இவரோட ரிட்டர்ன் நம்ம வந்து பார்க்க போகிறோம்? ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தா மாஸ்க் ஆஃப் ரெஸ்லிங்லேருந்து ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அவங்க வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இது இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஜெரி நியூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னா, ஸோ டபுள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்னெட்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க வரப்போகிற மணி இந்த பேங்க்கில். ஸோ வரப்போகிற மணி இந்த பேங்க்கில் பார்த்தா நம்ம வந்து ட்ரூ வந்து ஒர்க் பண்ணுறது வந்து எதிர்பார்க்கலாம் வந்து சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தா கன்ஃபார்ம் கிடையாது, பட் ட்ரூ வந்து வரப்போகிற மணி இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுவார் இந்த மாதிரி பார்த்தா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து சரியான டைமிங்காக இருக்கும், ஏன்னா ஒரு மிஸ்ட்ரி பார்ட்னராக வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். ட்ரூக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் தான் வந்து கரெக்டாக இருக்கும், பர்சனலி எனக்கு வந்து அதுதான் தோணுது. ஸோ மணி இந்த பேங்க்கில் பார்த்தா நீங்கள் வந்து ட்ரூ மேக்னெட்டை வந்து இது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஆல்சோ அந்த அப்டேட்டும் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்துருந்தோம்ல, ஸோ சாமி ஜெயின் அண்ட் கெவின் ஓன்ஸோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா மேட் இடில் வந்து வந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஜெயின் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பிளான் பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருந்தது. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாக்கும் போதாக தான் வந்து சாமி ஜெயின் கெவின் ஓன்ஸோட ஒரிஜினல் பார்ட்னராக வந்து வச்சுக்கலான்னு இருந்தாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா சடன்லி ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி மேட் இடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஒரிஜினலி பிளான் பார்த்தீங்கன்னா நாகாமுரா தான் வந்து சாமிசின் அண்ட் கெவின் ஓன்ஸோட பார்ட்னராக வந்து இருந்திருப்பாங்க ரீசெண்ட் அந்த மண்டே ட்ராவில் அந்த டாக் டீம் மேட்ச்சில். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியனான ரியா ரிப்ளி பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, லைக் வந்து நம்மளோட ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புக் பண்ண போகிறாரு ரியா ரிப்ளி வர்சஸ் பெக்கி லிஞ்ச்க்கான மேட்ச் வந்து புக் பண்ணலாம்னு இருக்காரு வந்து அப்டேட் தெரிய வந்திருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கூடி சீட்டில் வந்து நடக்க போகுது. அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஒரு ஹிண்ட்டு கூட பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் வந்து ஏதோ ஒரு மண்டே ட்ராவில் கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம், ரியா ரிப்ளி வந்து டிவியில் வந்து பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ லுக் லைக் வந்து நம்மளோட ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா கூடி சீட்டில் இது ரியா ரிப்ளி வர்சஸ் பெக்கி லிஞ்ச்க்கான ஃபியூட் வந்து பண்ணலான்னு பார்க்குறாங்க. அண்ட் இது கண்டிப்பாக நடக்குதுன்னா ஒரு பெரிய ஸ்டேடியமில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்கும். லைக் வந்து மணி இந்த பேங்க் கண்டிப்பாக கிடையாது, சமர் ஸ்லாம் இல்லைனா வந்து ராயல் ரம்பல் ரெசல் மீனியா இந்த லெவலில் பார்த்து இந்த மேட்ச் வந்து நம்ம பார்க்கலாம். பைதவே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வந்து சாம்பியன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூட் யார் கூட நடக்குது, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஐ திங்க் ஜெலினா வேகா கூட, அது வந்து எந்த ஒரு சென்சுமே இல்லை, அந்த கதையை வந்து இல்லை, எப்படி சொல்கிறது ஃபியூடே வந்து ஒழுங்காக இல்லை. அண்ட் இப்போ நட்டாலியா கூட நடக்க போகுது நைட் ஆஃப் சாம்பியன்ஸில், எதுனா லாஜிக் இருக்கா? கதை இருந்தால் பில்டப் நம்ம பார்த்துப்போம், நீங்களே வந்து ஆனஸ்ட்டாக வந்து சொல்லுங்கள். ஸோ பாவர் ரிப்ளி அவங்களோட சாம்பியன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு சரியான பில்டப் பார்த்தா அவங்களுக்கு வந்து கிடைக்கல. மேபி நம்ம இதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் இந்த யாரு நட்டாலியா அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியா ரிப்ளியோட ஸ்டோரியின் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம் ஆஃப்டர் இது ஆஃப்டர் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ். ட்ரிபிள் எச் வந்து பெருசாக வந்து யோசிக்கிறாங்க ரியா ரிப்ளிக்காக. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளுடைய எல்ஏ நைட் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து அப்டேட் பார்த்துருந்தோம், ஸோ எல்ஏ நைட் வந்து புஷ்ஷில் இருக்காருன்னு. ஆனால் இப்போ பார்த்திங்கனா என்ன அப்டேட் வந்து தெரிய வந்துருன்னா எல்ஏ நைட்டோட புஷ் பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆக போகுது. எஸ் அவங்களோட புஷ்ஷை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நிறுத்த போகிறாங்க. அண்ட் இந்த புஷ்ஷை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி வந்து புஷ் பண்ண போகிறாங்க. ஏன் புரியல, இந்த அப்டேட்டே வந்து புரியல, ஏன்னா இப்போ தான் வந்து மணி இந்த பேங்க் வரப்போகுது. அண்ட் இவ்வளோ நாளாக வந்து இந்த அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம், ஸோ மணி இந்த பேங்க்கில் வந்து இவர் ஜெயிப்பார்னு அந்தமாரி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட புஷ் வந்து டிலே பண்ணிட்டுக்கிறாங்கன்னு வந்து அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஸோ லுக் லைக் மணி இந்த பேங்க் பிரேஃப் கேஸ் இவர் வந்து ஜெயிக்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் நான் கூட பர்சனலி என்ன நினைக்கிறேன்னா எல்ஏ நைட் வந்து இந்த பிரேஃப் கேஸ் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பில்ட் ஆகலை. ஏன்னா நினச்சி பாருங்கள், அவர் வந்து இந்த பிரேஃப் கேஸ் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் வந்து கேஷ் இன் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா யார் சாம்பியன் இருந்தாங்களோ அவரை தோக்கடிச்சு எல்ஏ நைட் வந்து சாம்பியன் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தெரில. அந்த வர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவருக்கு உள்ள வரல, அந்த லெவலில் இன்னும் வரலன்னு வந்து நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இன்னுமே நல்லா அவர் மேலே ஒர்க் பண்ணணும், அவர் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணணும். ஸோ மேபி இதனால் வந்து அவரோட புஷ் வந்து டிலே ஆகிருக்கலாம். பை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ கொஞ்சம் 18+ வந்து பேசலாம். உடனே 18+ வந்தோடனே காது நல்லா இது பண்ணியிருப்பீங்களே. ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா காலைல ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன், லைக் வந்து ஸ்மாக் டவுன் வந்து 2 hoursலேருந்து 3 hours வந்து பண்ணலாம் நிக்கான் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் இதே இதில் பார்த்தீங்கன்னா நிக்கான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ மண்டே ட்ரா பார்த்தீங்கன்னா 3 hours வந்து நந்துன்னு இருக்குது. அண்ட் அந்த 3 hoursை பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 1 hour இருக்குல்ல, ஸோ அந்த கடைசி 1 hour வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா நிக்கான் வந்து அடல்ட் கண்டென்ட் வந்து போகலான்னு இருக்காங்க, கடைசி நேரத்தில் பண்ணலான்னு வந்து இருக்காங்க. அண்ட் அடல்ட் கண்டென்ட்னா அந்தமாரி கிடையாது, லைக் வந்து நம்ம ப்ரூட்டில்
ப்ரூட்லாக நடக்கிற மேட்சஸ் வந்து பார்க்கலாம். லைக் நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ப்ராக் வந்து கோடி பிறந்திருப்பாங்கல்ல அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைமு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூட்டலான விஷயத்தை பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி சீன்லாம் கூட வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ராவோட தேர்ட் ஆர்டில் பார்த்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து நிக்கான் வந்து பண்ணலான்னு வந்து இருக்காரு, ஆட் பண்ணலான்னு வந்து இருக்காருன்னு வந்து ரீசெண்ட் டைமில் பார்த்தா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எஸ் இதை நீங்கள் வந்து பார்க்க விரும்புறீங்களா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரியும் கமெண்ட்டில் என்ன வரப்போகுதுன்னு. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பில் கோல்பர்க் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தா கோல்பர்க்கோட பிக்கு தெரிய வந்திருக்கு, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன், நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் அவர் மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உள்ளுற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து என்ன தான் கதைன்னு பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம் அவர் எதுனா ரெஸ்லிங் பண்ணிட்டாரா, அவரோட இது ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து பண்ணலான்னு இருந்தார், டோர்னமெண்ட்லாம் எல்லாம் நந்திச்சான்னு கேட்டிங்கன்னா நானும் அதான் நினச்சேன் அந்த இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, பட் அப்படி கிடையாது. ஸோ எங்கள் கதை என்னென்னா நம்மளோட கோல்பர்க்கோட ஓன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிராக்டர் வந்து ஓட்டும்போது அவருக்கு வந்து இந்தமாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவரோட அந்த வயலில் இருக்கல அந்தமாதிரி அந்த வயலில் ஏதோ டிராக்டர்லாம் ஓட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு வந்து சொல்லப்படுது, அவர் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மண்டல ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து தான் பயோ கோல்பர்க்கோட மண்டல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்தம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஆல்ரெடி பார்த்தா வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணின்னு இருப்பார், அண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மண்டல ரத்தம் வந்துடும். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி, நம்மளோட சோலோ சிக்கோ அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இது என்னன்னா லைக் வந்து சோலோ சிக்கோ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பெட்ரே பண்ணலாம், அவர் வந்து டேர்ன் ஆன் ஆகலாம் ரோமன் ரெயின்ஸ் மேலே. ஆனால் எப்படி என்ன கதை எங்கேருந்து வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இது ரிலேட்டட் பற்றி தான் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ நம்மளோட ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ண போகிறாரு. அண்ட் அது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூஇல பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஒரு ஃபேக்ஷன் இருந்தது, லிட்டரலி ஒரு தரமான ஃபேக்ஷன். இப்போ நம்ம வந்து பிளட் லைன் எப்படி பார்க்குறோமோ அந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி எவல்யூஷன் வந்து செம ஃபேக்ஷனாக இருந்தாங்க. ஸோ அந்த ஃபேக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சம்பவம் பார்த்துருப்போம். ஸோ பட்டிஸ்டா அண்ட் ட்ரிபிள் எச்க்கான நம்ம வந்து அந்த பெட்ரேயல் அந்த சம்பவம் பார்த்துருப்போம். ஸோ அங்கே எவல்யூஷனில் வந்து எப்படி பெட்ரேயல் நடந்திருக்குமோ அதே வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அண்ட் சோலோ சிக்கோ வச்சு வந்து பண்ண போகிறாரு. அண்ட் சோலோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஸ் அ பட்டிஸ்டா மாதிரி இருக்க போகிறாரு, அண்ட் ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் நம்மளோட ட்ரிபிள் எச் மாதிரி வந்து இருக்க போகிறாருன்னு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. பட் இது வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு வந்து இப்போ நடக்கிற மாதிரி இல்லை, இதுக்கான ஒரு சரியான டைமிங் கோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்காரு. எஸ் இந்த மாதிரி இதுதான்ப்பா சரியான நேரம் அப்படின்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து தோணுச்சுன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தமாதிரி பெட்ரேயலான சம்பவம் வந்து பார்ப்போம். ஸோ எஸ் பட்டிஸ்டா வந்து யார், சோலோ சிக்கோ, ட்ரிபிள் எச் வந்து யார், நம்மளோட ரோமன் ரிங்ஸ். அந்த பழைய கதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிப்பீட் பண்ண போகிறாரு நம்மளோட ட்ரிபிள் எச். ஸோ தான் இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வந்து இதை வந்து அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபியூச்சரில் நடக்க தான் போகுது, பட் டைமிங் தான் ஒரு சரியான நேரத்துக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து வெயிட் பண்ணினு இருக்காரு. ஸோ எஸ் இந்த நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து தோணும்போது ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் மறக்காமல் வீடியோ கொஞ்சம் லைக் போட்டுருங்க, நான் சொன்னதாக வந்து நீங்கள் லைக் போட்டுருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்டேட் கேட்கும்போது நல்லா கேட்டுருக்கீங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா மந்து நீங்கள் லைக் போட. ஸோ நான் வந்து அதனால தான் ஞாபகப்படுத்துகிறேன், நான் கூட நடுவில் வந்து லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பை தவே நீங்கள் லைக் போட்டால் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் எனக்காக வந்து லைக் போட்டுருங்க. அண்ட் சார் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.